அன்பான நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு இந்த நாளிலும் நான் மனமார்ந்த வாழ்த்துல இயேசு நாமத்தில் சொல்லிக்கொள்கிறேன். என் நேசரின் சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளும் கூட நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியானது தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 30:18-19 வாசிக்கிறேன். அமலேக்கேர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். டேவிட் ரெக்கவர்ட் ஆல். கேள்வி என்னவென்றால், தாவீது தன் வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலே எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டானாம். இதனுடைய பின்னணியம் என்னவென்றால், பெலிஸ்தர் ராஜாவோடு தாவீது உறவு கொள்ளக்கூடிய அளவில் இருந்த பொழுது இவனுடைய குடும்பமானது அவனுடைய ஜனங்கள் இருந்த இடமானது சிக்லாகுன்னு சொல்லக்கூடிய பகுதி. அங்கு அமலேக்கியர் வந்து சூறையாடி கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த ஏற்கனவே 400 பேரும் திரும்பி சிக்லாக்கு வரும்பொழுது எல்லாம் வெறுமையாக இருக்கிறது. அத்தனை பேர் உட்கார்ந்து ஆழ ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சிலர் தாவீதை கொல்லும்படியாக கல்லெடுத்தார்கள். அந்த சூழ்நிலையிலே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது கர்த்தருக்குள் தன்னை அவன் திடப்படுத்திக் கொண்டான், அவனை உறுதிப்படுத்தி கொண்டான். அப்படி ஜெபம் பண்ணி கேட்டன், ஆண்டவரே இந்த சேனை பின்தொடர்ந்து செல்லலாமா, இந்த தண்டை பின்தொடர்ந்து செல்லலாமா? ஆண்டவர் சொன்னார், நீ செல், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஸோ டேவிட் ரெக்கவர்ட் ஆல். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சில காரியங்களை இழந்து போகிறோம், ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது வாழ்க்கை முழுவதிலேயும் அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டானா? அதான் கேள்வி. நாம் ஏன் ஒரு சில காரியங்களை இழந்து போகிறோம், ஏன் ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது? நம்முடைய வாஞ்சியை பொறுத்ததாக இருக்குது, நம்முடைய தாகத்தை பொறுத்ததாக இருக்கிறது. நம்முடைய தாகங்கள் சரியாக இருக்குமானால் காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். தாகங்கள் தவறாக இருக்கும் பொழுது நாம் காரியங்களை இழந்து போகிறோம். Our desires determine decisions, decisions determine our destiny. நம்முடைய தாகங்கள் நம்முடைய தீர்மானங்களை நிர்ணயிக்கிறது. நாம் தீர்மானிக்கும் பொழுது எதிர்காலத்தை நிர்மாணிக்கிறது. ஆகவே தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டானா? இந்த கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். தாவீதினுடைய தாகங்கள் எப்படி இருந்தது? 4 தாகங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, டேவிட்ஸ் டர்ட்டி டிசைர்ஸ், தாவீதின் தவறான தாகங்கள். இவ்வுலகம் முழுவதும் பொல்லாங்கன்னு கிடக்கிறது. கண்கள் நினைச்சி, மாம்சத்தை நினைச்சி, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தேவனால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். தாவீது ராஜா இந்த ஒரு காரியத்தில் தவறு செய்கிறான். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது இவன் யுத்தத்துக்கு போகவில்லை. அவன் நல்லா தூங்குகிறான். மாலை நேரத்தில் தூங்கி எழுந்திருந்து உப்பரிகளை நடக்கும் பொழுது ஒரு ஸ்திரியை கண்டு ஈச்சை கொள்ளுகிறான். கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சைக்குள்ளாக வழி நடத்திட்டு நடந்த காரியம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். பத்ஷேபலோடு பாவம் செய்து அவள் கர்ப்பவதியாகிறாள். அவளுடைய கணவனாகிய உரியாவை தாவீது ராஜா கொல்லுகிறான். ஆகியவை கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சைக்குள்ளாக வழி நடத்திட்டு மாம்சத்தின் நிச்சைக்குள்ளாக விழுந்த பின்பு இவர் ராஜாவினக்கூடிய அந்த தோரணையோடு, ராஜாவென்று சொல்கிற அந்த அந்த அந்தஸ்தில் இருந்ததினாலே, ஜீவனத்தின் பெருமையினாலே இந்த பாவத்தை மூடி மறைக்கும்படியாக முயற்சி செய்தான். நம்முடைய தாகங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய தாகங்கள் நல்ல தாகங்களாக இல்லாமல் இருக்கும் பொழுது, அசுத்தமான தாகங்களாக இருக்கும் பொழுது நாம் காரியங்களை இழந்து போகிறோம். தாவீது ராஜாவினுடைய குடும்பத்தையும் அவனுடைய எல்லா பொருட்களையும் விரோதியில் எடுத்துக்கொண்டு போன போது இவன் ஜெபம் பண்ணி கேட்டான், ஆண்டவரே இந்த தண்டை பின்தொடரலாமா? ஆண்டவர், போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். ஆனால் தன் வாழ்க்கையில் சோதனை வரும்போது ஜெபம் பண்ணவே இல்லை. சோதனை வராதென்று பைபிளே கிடையாது. ஆனால் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய தாகங்கள் எப்படி இருக்கிறது? தவறான தாகங்கள் இருக்குமானால் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை தேவனால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிறார். ஆகவே தாவீதின் தவறான தாகங்களினாலே அநேக காரங்களை இழந்து போனான். 2வதாக, தாவீதின் சாத்தான் தந்த தாகங்கள், டேவிட்ஸ் டிமானிக் டிசைர்ஸ். என்ன ஆயிற்று? இவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாறின பின்பு ரொம்ப சந்தோஷமாக ராஜாவாக இருக்கும் பொழுது பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரேவேலை தொகையிடும்படியாக தாவீதை ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சென்சஸ் எடுப்பது தவறல்ல.
சென்சஸ் எடுப்பு தவறல, தொகையிடுவது தவறல்ல. ஆனால் குறிப்பிட்ட சமுதாயத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். ஆரம்பத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அங்கிருந்து விடுதலாகி வரும்பொழுது மோசின் மூலமாக ஆண்டு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் தொகை எடுக்கும் பொழுது, கணக்கெடுக்கும் பொழுது, 20 வயது முதற்கொண்டு 40 வயது வரை யுத்த வீரராக போகக்கூடியவர்களை கணக்கெடுக்கும் பொழுது ஒவ்வொருவரும் வெள்ளி காசு கொடுக்க வேண்டும். வெள்ளி காசு என்று சொல்வதை காட்டிலும் ஹாஃப் ஷேக்கல் ஆஃப் சில்வர், அதாவது வெள்ளி சின்ன ஒரு வெள்ளி துண்டு அதை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அழிந்து போகாதபடி, கொள்ளை நோய் வராதபடி, பிளேக்ஸ் வராதபடி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்திட்டம் போட்டிருந்தார். அந்த காரத்தை தாவீது மறந்து போனான். இவனுக்கு என்ன, எப்படியாவது ஜனங்களை கணக்கு பார்க்க வேண்டும், நான் பெரிய ராஜா என்று காட்ட வேண்டும் என்ற பெருமை. இந்த அளவுக்கு சாத்தான் ஏவி விடுகிறான். இதன் மூலமாக நடந்த காரியம் என்ன? இந்த காரியத்தை செய்யும்படியாக இருக்கும் பொழுது அவனுடைய சேனை தளபதியாகிய யோவாபு சொல்லுகிறான், தேவன் இஸ்ரேல் ஜனங்களை இன்னும் பெருக்கட்டும், ஆனால் ஏன் ராஜாவுக்கு இந்த ஒரு எண்ணம் வந்தது என்று கேட்டான். ஆனாலும் ராஜாவின் தாகமானது நிலை கொண்டது. ஆகவே இந்த காரியங்களை செய்தான். ஜனங்கள் எண்ணி முடித்தபோது ஆண்டவர் கோபப்பட்டார். காத் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தேசன் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு 3 காரியங்களை அனுப்புகிறார். 3 காரியங்களை கொடுத்து ஏதாவது தெரிந்து கொள் என்று சொன்னார். முதலாவதாக 3 வருஷம் பஞ்சகாலம். இவன் செய்த தவறினாலே தேசம் முழுமைக்கும் பஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை, அது வேண்டுமா? அல்லது 3 மாதங்கள் உன் விரோதிகள் துரத்தினி ஓட வேண்டுமா? 3வதாக 3 நாட்கள் கொள்ளை நோய் தேசத்துக்கு மேலாக வரும் என்பதாக சொன்னார். இது 3ல் ஒன்றை தெரிந்து கொள் என்று சொல்லி தேவன் காத் தீர்க்கதரிசன் மூலமாக சொல்லி அனுப்பினார். இவன் என்ன செய்திருந்திருக்க வேண்டும்? பஞ்சம் வருமானால், 3 ஆண்டுகள் பஞ்சம் வருமானால் தேசம் முழுவதும் பாதிக்கப்படும். 3 மாதம் விரோதிகளுக்கு பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலை வருமானால் இவனை மாத்திரம் பாதிக்கும், அதை தெரிந்து கொண்டிருக்கலாம். இவன் என்ன செய்தான்? 3 நாள் என்று சொல்லி அதை தெரிந்து கொள்கிறான். ஒருவேளை 3 வருஷங்கள், 3 மாதம், 3 நாள் என்று சொல்லும்போது அந்த 3 நாள் அவனுக்கு கவர்ச்சியாக இருந்திருக்கலாம். நடந்த காரியம் என்ன? 70,000 பேர் மரித்தார்கள். 70,000 பேர் மரித்தார்கள். ஆகவே அன்பார்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தாகங்கள் எப்படி இருக்கிறது? தாகங்கள் நமக்குள்ளாக வரும்போது அதை நாம் கணக்கு பார்க்க வேண்டும். சாத்தான் தந்த தாகம் இது. என் அநேக ஜனங்கள் பெருமையாக இருக்க விரும்புகிறார்கள். தங்களுக்கு பொருள் இருப்பதனாலேயோ, அல்லது படிப்பினாலேயோ, அந்தஸ்தினாலேயோ, அல்லது தாளந்துகளினாலேயோ தங்களை பெரிதாக காட்டுகிறார்கள். அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. சாத்தான் நின்று அதை சொல்லு. சாத்தான் லூசிஃபராக இருந்தபொழுது அங்கிருந்து விழுந்தான். காரணம் என்ன? கர்வம், பெருமை. தேவனுக்கு ஈடாக இருப்பேன், மற்றவர்களுக்கு மேலாக தன்னை உயர்த்துவேன் என்பதாக சொன்னான், அங்கிருந்து விழுந்தான். இந்த நாட்களிலும் கூட அநேக ஜனங்கள் பெருமைக்கு இடம் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்பதாக சொல்லுகிறார். ஒரு சில ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமாக காட்டத்தக்கதாக பொய் சொல்லுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் பொய் வருகிறதோ, பொய் சொல்வதோ, பொய் நடப்பிப்பதோ காணப்படுகிறதோ, அதற்கு பின்பாக பிசாசின் கிரியைகள் வருகிறது. உண்மையானது பிசாசுக்கு இடம் கொடுப்பது இல்லை. ஆகவே அன்பானவர்களே, சாத்தான் நின்று சோதிக்கலாம், நம்மை கர்வமாக காட்டத்தக்கதாக பெருமைப்படும்படியாக சோதிக்கலாம். ஊழியத்தின் பாதையிலே கூட தேவன் நம்மை உபயோகப்படுத்தும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3வதாக டேவிட்ஸ் டீசன்ட் டிசைர்ஸ், தாவீதுக்கு இருந்த தரமான தாகங்கள். அன்பானவர்களே, தாவீது மற்றவருடைய மனப்பாங்கை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனாக காணப்பட்டான். ஒரு நாள் பெலிஸ்தருடைய யுத்தத்தில் இருக்கும் பொழுது பெத்லகேமிலே யுத்தத்தில் இருந்தார்கள். பெத்லகேம் கிணற்றின் தண்ணீர் இவனுக்கு ஆசையாக இருந்தது. ஏற்கனவே தண்ணீர் இருந்திருக்கும் கட்டாயம். ஆனால் பெத்லகேமின் கிணற்றின் தண்ணீரை விரும்பி யாராவது எனக்கு தண்ணீர் கொண்டு வர மாட்டாளா என்று கேட்டான். அப்பொழுது இவனுடைய பராக்கிரமசாலிகளிலே 3 பேர் துணிந்து சென்று அந்த பெத்லகேமின் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிறார்கள். பெலிஸ்தரை மடங்கடித்து அந்த தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். இவன் உள்ளத்துக்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டாயிட்டு, ஐயோ, இந்த 3 பேருடைய ஜீவனை பணைய வைத்தது போல நான் இந்த தண்ணீரை கேட்டேன், அவருடைய இரத்தத்தை குடிப்பது போல இருக்கும் என்று சொல்லி தேவனுக்கு என்று கீழாக ஊற்றிவிட்டான். நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தாவீதுக்கு இருந்த தரமான ஒரு தாகம் என்னவென்றால் மற்றோட மனதை புரிந்து கொள்வது. இந்த நாட்களிலே குடும்பங்களிலே, கணவன் மனைவிக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, சபைகளிலே, விசுவாசிகளுக்குள்ளாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமானது, நாம் இந்த காரியத்தை சொல்வேனானால், இப்படி நான் பிஹேவ் பண்ணுவேனானால், இப்படி என் முகத்தை காட்டுவேனானால், இப்படி என் டோன் மாறுமானால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பு வரும் என்று ஒருத்தருக்கு தெரிவது கிடையாது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டனை கற்றுக் கொடுத்த காரியம் அது. என்னை யாராவது இன்சல்ட் பண்ணிவிட்டால், என்னை துன்புறுத்தினால், என்னை வேதனையோடு பேசினால், வேதனை உண்டு. ஆண்டு சொன்னார்,
இவ்விதமாக மற்றவர்களால் இன்சல்ட் பண்ணப்படும் போது, வேதனைப்படுத்தப்படும் போது உன் உள்ளம் எப்படி இருக்கு உனக்கு தெரியும். ஆகவே மற்றவரோடு பேசும்போது ஜாக்கிரதையாக பேசு, மற்றோட மனம் புண்படும்படியாக பேசாதே என்று சொன்னார். சத்தியம் என்று சொல்லும்போது சத்தியத்துக்காக நான் பயப்படுவது இல்லை, ஆண்டு சொல்வதை சொல்லிவிடுவேன். ஆனால் அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் விசுவாசிகளோடு மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது கூடுமான வரையில் ஜாக்கிரதையாக நான் பேச விரும்புவேன். சத்தியத்தை குறித்து நான் ஸ்ட்ராங்காக பேசல கஷ்டப்பட மாட்டேன். நான் சொல்வது உண்டு, மக்களோடு பேசும்போது கீப் அ ஃபிங்கர் தி பல்ஸ் ஆஃப் தி அதர் பர்சன், மற்றடைய உள்ள துடிப்பை அறிந்து கொள்ளும்படியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். ஆகவே தாவீது ராஜாவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு தாகமானது காணப்பட்டது. இரண்டாவதாக மற்றவளை மன்னிக்கும்படியான ஒரு மனப்பான்மை. சவுல் இவனுடைய ஜீவனை கொள்ளையாடும்படியாக, இவன் மடங்கடிக்கும்படியாக தேடிக்கொண்டிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சவுலனுடைய ஜீவன் இவன் கையிலே கிடைத்தது, ஆனால் அவனை கொல்லவில்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அபிஷேகம் போய்விட்டது, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என் பட்டயமானது அவன் உயிரை வாங்குவதில்லை என்று சொல்லி பின்வாங்கிக் கொள்ளுகிறான். அதை செய்யவில்லை. நாம் சில சமயங்களிலே என்ன செய்கிறோம், மற்றும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது உள்ளத்துக்குள்ளாக வைத்து வேதனை, இப்படி சொல்லிவிட்டார்களே, இப்படி பேசிவிட்டார்களே என்று சொல்லி, எனக்கு தெரியும் ஒரு சிலர் ஆண்டுகளாக அநேக ஆண்டுகளாக அந்த வேதனை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டோட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களை யாராவது ஒருவர் பேச்சின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக காயப்படுத்தினால் வேதனை தான். ஆனால் அதை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, மன்னிக்க முடியாமல் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது திரும்ப திரும்ப மற்றொருத்தர் அதை சொல்லும்போது உங்களை மீண்டுமாக குத்தி கொள்ளுகிறீர்கள். தாவீதின் தரமான ஒரு தாகமானது மற்றவர்களை மன்னிக்கும்படியாக, அவளை வஞ்சம் தீர்க்காதபடி விட்டுவிடும்படியான ஒரு தாகம் இருந்தது. ஆகவே சவுல் ராஜாவனுடைய பேரனாகிய மெவிபோஷேத் இரு காலம் உடமான ஒரு மனிதன், அவனுக்கு இவன் உதவி செய்கிறான். யோனத்தானுடைய மகன் அவனுக்கு உதவி செய்கிறான். ஆகவே விரோதிகளை நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, நல்ல ஒரு மனப்பான்மை அவனுக்கு காணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்சலோம் இவனுக்கு எதிராக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். தாவீதின் பாவத்தினாலே வந்த காரியம், அப்சலோம் இவனை கொல்லும்படியாக விரட்டும் பொழுது அந்த எரிசலை மீட்டு ஓட வேண்டியதாயிற்று. தனக்கு உண்மையாக இருந்த ஜனங்களோடு போய்கொண்டிருக்கும் பொழுது சிமே என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், சவுலனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், தாவீது ராஜாவை மோசமாக திட்டுகிறான், தூஷிக்கிறான். அப்போ தாவீதனுடைய சேவர்களை ஒருவன் சொல்லுகிறான், இந்த செத்த நான் ஏன் இப்படி பேச வேண்டும், நான் சென்றவனை கொல்லுகிறேன் என்று சொன்னான். அப்போ தாவீது சொல்லுகிறான், நீ ஏன் கவனிப்படுகிறாய், இந்த காரியத்தை செய்யும்படி தேவன் அவனை அனுமதித்தார், விட்டுவிடு என்று சொல்லுகிறான். கவனியுங்கள், நாம் சில சமயங்களிலே கஷ்டத்துக்குள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது ஆண்டவரை சில தூஷிக்கிறார்கள், ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறார்கள். இவன் என்ன சொன்னான், நான் தவறு பண்ணினேன், உண்மைதான், ஆண்டவர் அனுமதித்தார். சி, நமக்கு கஷ்டங்கள் வர காரணங்கள், நம்முடைய பாவத்தினாலே கஷ்டங்கள் வரலாம், அல்லது நம்மை உருவாக்கும்படியாக, நம்மை இன்னிமதியமாக வளரச் செய்யும்படி தேவன் சில சமயத்திலே ஒரு சில காரணங்களை அனுமதிக்கலாம். ஆகவே நான் ஒருபோதும் தேவனுக்கு எதிராக பேசவே கூடாது, தேவனுக்கு எதிராக நாம் எரிச்சல் அடையக்கூடாது, தேவனுக்கு எதிராக நாம் முறுமுறுக்கக்கூடாது. இவன் என்ன சொல்லுகிறான், நீ ஏன் கஷ்டப்படுகிறாய், ஆண்டவர் அவன் என்னை தூஷிக்க முடியும் அனுமதித்தார், விட்டுவிடு. மனப்பான்மை தாழ்மையாக இருக்கு. இது தாவீதுக்கு இருந்த தரமான ஒரு தாகம். நான்காவதாக தாவீதின் தெய்வீக தாகங்கள். தாவீது நம்மை போல் பாடுள்ள மனிதன், அசுத்தமான வாழ்க்கையில் விழுந்த மனிதன், கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் துன்மார்க்கமாக இருந்தவன். ஆனால் கூட வேதத்தை பார்க்கும் பொழுது தாவீது ஒருவனை குறித்து மாத்திரமே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய உள்ளத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். ஏன் அப்படி வந்தது? அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தரமான தாகங்களும், அடுத்ததாக அவனுக்கு இருந்த தெய்வீக தாகங்களும் தான். அவன் சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சத்து கதறுவது போல என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் நோக்கி கதறுகிறது, நான் எப்படி அவருக்கு முன்பாக வந்து நிற்பேன், உன் தேவன் எங்கே என்று மற்ற ஜனங்கள் சொல்லும் பொழுது என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. இந்த நாட்கள் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லுகிறார், என்ன இயேசுவை பின்பற்றுகிறாய் என்று சொல்லுகிறாய், உன் வாழ்க்கை இவ்வளவு மோசமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய தாகம் இப்படி இருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சத்து கதறக்கூடிய ஒரு தாகம். அந்த நாட்களிலே பாலைவனங்களிலே ஒட்டங்களிலே ஜனங்கள் போகும் பொழுது தண்ணீர் இல்லாத சூழ்நிலை வரும். அதிகமாக வெப்பம் இருக்கும் பொழுது கானல் நீர் காட்சி அளிக்கிறது. கானல் நீர் என்று சொல்லுவது மிராஜ் என்று சொல்லுவார்கள். அந்த கானல் நீரானது தண்ணீரை போல் இருக்கும், ஆனால் தண்ணீர் அல்ல. ஆகிய அந்த சூழ்நிலையில் ஜனங்கள் ஒட்டகத்துக்கு மேலாக பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு சின்ன ஒரு மான் குட்டி எடுத்து ஒட்டகத்துக்கு மேலாக வைத்து கொண்டு செல்வார்களாம். தண்ணீர் இல்லாத சூழ்நிலையிலே அந்த மான் குட்டி கீழாக இறக்கி விடுவார்களாம். அந்த மான் குட்டியானது
தண்ணீர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, 30 கிலோமீட்டர் தூரத்தில் தண்ணீர் இருந்தாலும் சரி, மோப்ப சக்தியினால் கண்டுபிடித்து அதுக்கு எதிராக ஓடுமாம். ஆகவே இந்த மான்குட்டி கீழாக இறக்கி விட்டவுடன் தலையை உயர்த்தி மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கும். 30 கிலோமீட்டர் தூரத்தில் தண்ணீர் இருந்தால் கூட அந்த தண்ணீர் இடத்தை நோக்கி, அந்த ஓஆசிஸை நோக்கி தாகத்தோடு ஓடுமாம். இதை தாவீதா ராஜா பார்த்தார். அவர் சொல்லுகிறார், என் ஆத்மாவானது ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. தேவனின் நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர்த்தமான நிலத்திலே என் ஆத்தம உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரியாக இருக்கிறோம்? சங்கீதம் 27 அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்டேன், அதே நாடுவேன், தேவ சமூகத்தில் இருந்தவுடைய மகிமை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகவே அவர் பிரசன்னத்தில் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய தெய்வீக தாகம் எப்படி இருக்கிறது? டேவிட்ஸ் டிவைன் டிசைர்ஸ், தாவீதின் தரமான, தாவீதனுடைய தெய்வீக தாகங்கள் இந்த அளவுக்கு இருந்தது. இன்னொரு தாகம் தாவீதுக்கு இருந்தது, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக. தனக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்க கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அந்த மாளிகைகளில் இருக்கும்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறான், நான் வந்து கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீடுகளில் வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய கற்பனை பெட்டியானது கூடாரத்துக்கு கீழாக இருக்கிறது. இவருடைய தாகத்தை பாருங்கள், ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறான். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தேவன் உனக்கு ஒரு வீட்டை கட்டப்போகிறான். ஆண்டவர் சொல்லி அனுப்பி அவன் சொல்லுகிறான், நீ எனக்கு வீடு கட்டுகிறாயோ, நான் உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தாவீதுராஜா அதிகமாக இரத்தத்தை சிந்தினதினாலே ஆண்டவர் ஆலயம் கட்ட அனுமதிக்கவில்லை. அவனுடைய மகனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறான். அதற்காக சொல்லும்பொழுது சொல்லுகிறான், நான் தேவனுடைய ஆலயத்துக்கான வாஞ்சையினாலே அவ்வளவுக்கு சபதரித்து வைத்திருக்கிறேன், இன்னும் அந்த ஆலயத்தின் வாஞ்சையினாலே எனக்குள்ள பொருளையும் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். நம்ம எத்தனை பேர் ஊழித்து விதமாக கட்டுகிறோம்? நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய காரியங்களை கட்டும்படியாக விரும்புகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக விரும்புகிறோமா? ஆத்துமாக்களை கட்டும்படியாக விரும்புகிறோமா? ஆலயம் கட்டுவது நியாயம்தான், தவறல்ல, ஆத்துமாக்கள் கட்டப்பட வேண்டும். விசுவாசிகள் ரட்சிப்புக்குள் வந்து, ஆத்துமாக்கள் விசுவாசிகளாக ரட்சிப்புக்குள் வந்து சீஷத்துவத்துக்குள் வர வேண்டும். ஏன் அநேக ஜனங்கள் அது கிடையாது. ஆழமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நடனமாடிக்கொண்டு இவ்விதமான ஜாலியாக இருந்து அந்த அளவிலே காணப்படுகிறார்கள். தவறான ஒரு காரியம். ஆண்டவருக்கான தாகம் தேவை, ஆத்துமாக்களுக்கான தாகம் தேவை. சமீபத்தில் ஒரு தங்கை என்னிடத்துல ஆலோசனைக்காக பேசிட்டு, அந்த தங்கை என்ன சொல்லிட்டு, இந்த சென்னையில் ஒரு ஆராதனைக்காக ஒரு இடத்துல போயிருந்ததான், அங்கே ஆண்கள் பெண்கள் இரு குரூப்பாக நிற்கிறார்கள். அவள் என்ன செய்தார்கள், அந்த ஆராதனை நடத்தினவர் சொல்லுகிறார், அவள் பாடின பாடலானது ட்ரெஸ்ஸை பற்றி இருக்கிறதான், ஆடையை பற்றி இருக்கிறதான். ஆண்கள் பெண்கள் இரு பக்கம் இருந்து கொண்டு ஒருவரையொரு பார்த்து பாட வேண்டுமா? இது எந்த அளவுக்கு பரிசுத்தமான காரியம்? ஆலயத்தை கட்ட முடியுமா? ஆத்துமக்களை கட்டக்கூடிய காரியமா இது? அந்த தங்கை அந்த போதகரை பார்த்து கேட்டது, லவ் பண்ணுறது சரி என்று சொல்லுகிறார்களே என்ன என்று கேட்டதான். அவர் சொல்லுங்க, லவ் பண்ணுறது தப்பே கிடையாது, லவ் பண்ணலாம், லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, லவ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவனுடைய சித்தத்தை கேட்கணுமா? இவ்விதமாக ஆழமற்ற போதகங்கள் வர காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்கான தாகம் இல்லை. ஒரு ஆத்மாவை ஆண்டுகள் கொண்டு வருவது, ஆத்மா இயேசுக்குள்ளாக கட்டப்படும்படியாக தாகத்தோடு இருப்பது, இவ்விதமான காரியங்கள் நமக்கு தேவை. தாவீதுராஜாவின் வாழ்க்கையிலே தேவனுக்கான தாகம் இருக்க, தேவனுடைய ஊழியத்திற்கான தாகம் இருந்தது, ஆலயத்தை கட்டும்படியான தாகம் இருந்தது. சாலமோன் ஆலயத்தை கட்டினான், தேவ சமூகம் அங்கு இறங்கிற்று. ஐரோப்பாவிலே ஒரு இடத்துல ஒரு ஆலயம் கட்டினார்கள். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு தச்சன் ஒருவன் வந்து வேலை செய்கிறான். அந்த தச்சன் வந்து கல்லை உடைத்து கொடுக்க வேண்டும், அவ்வளோதான். அந்த தச்சனுடைய மகள் அங்கு வருவாள், மத்தியான சாப்பாடு கொண்டு வருவாள், ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து விட்டு போவாள். அந்த ஆலயம் கட்டி முடித்த பின்பு அந்த டெடிக்கேஷன் நாளிலே, பிரதிஷ்டை நாளில் எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இந்த சின்ன பிள்ளை சத்தம் போட்டு சொல்லுகிறது, நான் இந்த ஆலயத்தை கட்ட உதவி செய்தேன், ஐ ஹெல்ப் பில்ட் தி சர்ச், இந்த ஆலயத்தை கட்ட நான் உதவி செய்தேன் என்று சொல்லிட்டு யாரோ ஒருவர் கேட்டார், நீ என்னம்மா உதவி செய்தா என்று. இந்த பிள்ளை சொல்லிட்டு தான், எங்கள் அப்பா கல் உடைத்து கொண்டிருப்பார், நான் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். சரி, அந்த உரிமையை பாருங்கள், அந்த ஒத்துழைப்பை பாருங்கள். ஆண்டவருக்காக இயேசுவின் சபை கட்டப்படும்படியாக நாம் இந்த தாகத்தோடு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் ஊழியத்தின் பாதையிலேயே நமக்கு பணம் வேண்டும் என்று இருக்கிறோமா? நாம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டானா? அநேக காரங்களை இழந்தான். தாவீதின் தவறான தாகங்களினாலே, பிசாசு கொண்டு வந்த தாகத்தினால் என்ன ஆயிற்று? ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்தான்,
சமாதானம் போய்விட்டது, தேவனோட தொடர்பு போய்விட்டது, உள்ளத்தினுடைய இன்டெகிரிட்டி அந்த உள்ளான நல்ல தன்மை போய்விட்டது, பரிசுத்தம் போய்விட்டது. தன் மகளாகிய தாமானுடைய கற்பை இழந்தான். அவளை கற்பழித்த அம்னோன் இவனுடைய இன்னொரு மகன், அவன் கொல்லப்பட்டான். அப்சலோம் இவனுடைய மறுமணி ஆட்டுகளிலே 10 மறுமணி ஆட்டுகளை அவன் கெடுத்தான். தேசத்து ஜனங்களிலே 70,000 பேர் மரித்தார்கள். தாவீது நிறைய காரியங்களை இழந்தான். ஆனால் தாவீது என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொண்டான்? பெற்றுக்கொள்ளுக்கு என்ன செய்ய வேண்டியது ஆயிற்று? ஆரம்பத்திலே தான் செய்த தவறு உணரவில்லை. பாவத்தை உணர்ந்தபோது நாத்தான் தீர்க்க தரிசி சொன்னபோது அவன் சொல்லுகிறான், நானே எந்த மனிதன், நான் பாவம் செய்தேன். 51 சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு எதிராகவே பாவம் செய்தேன், என் பாவம் எப்பொழுது என் கண் முன்பாக இருக்கிறது, என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். உங்கள் வாழ்க்கையிலே எதையாவது இழந்திருக்கலாம், நிறைய காரணங்கள் இழந்திருக்கலாம். தவறான தாகங்களினாலே, பிசாசு தந்த தாகங்களினாலே காரியங்களை இழந்திருக்கலாம். இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் என்ன? தரமான தாகத்தை கொண்டு வாருங்கள், தெய்வீக தாகத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே 51 சங்கீதம் ஒரு வாழ்க்கை நிரலாக வர வேண்டும். சாம் 51 ஷுட் பி இன் யுவர் ஜேர்னல். நாம் யாருமே பூர்ணமானவர்கள் அல்ல. செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் யாருக்காவது வேதனை கொடுத்துருப்போமானால் மனங்கசந்து ஜெபிக்க வேண்டும், என் ஆண்டவர் என்னை சுத்தமாக்கும், ஈசூப்பினால் என்னை சுத்தமாக்கும், அப்பொழுது நான் மற்றவர்களுக்கு தேவனோட வார்த்தை கொடுப்பேன் என்று சொன்னேன். தாவீது ராஜா நம்மை போல் பாடுள்ள மனிதன், ஆனால் ஜெபித்தான். நித்தி ஆவினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தாவீது ராஜா இழந்த காரியத்தை சொன்னேன். தாவீது ராஜா என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொண்டான்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் மன்னித்தார். பாவத்தில் பிறந்த பிள்ளை மரித்தது, ஆனால் ஆண்டவர் அவனை மன்னித்து பாவத்தை மறந்தார். பத்சேபாளோட பாவம் செய்ததினாலே அந்த பிறந்த பிள்ளை மரித்தது. ஆனால் அதே குடும்பத்தில், அதே பத்சேபாளோட கர்ப்பத்தின் மூலமாக ஆண்டவர் சாலமோனை கொடுத்தார். ஆச்சரியமான காரியம், ஆண்டவர் பாவத்தை தட்டி கொடுப்பவர் அல்ல, ஆனால் அவருடைய கிருபையினாலே இவன் தன் வாழ்க்கையில் ஆழமாக மனம் திரும்பதினாலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அடுத்து நாம் என்ன காண்கிறோம்? ஆண்டவராக இயேசு பிறந்ததும் அந்த சந்ததி வம்ச வரலாறை பார்க்கும் பொழுது சாலமோனுடைய வம்ச வரலாறு ஆண்டவராக இயேசு பிறந்தார். இயேசு அந்த உலகத்தில் வந்து அவர் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது சிலர் பார்த்து தாவீதின் குமாரனே என்பதாக அழைத்தார்கள். ஆண்டவர் திரும்பி, நீ வாய மூடு, நான் தாவீதின் குமாரன் அல்ல என்று சொல்லவில்லை. தாவீதின் குமாரனாக இயேசு வந்தார். ஆகவே தாவீது அநேக காரியங்களை இழந்தான், ஆனால் ஒரு சில காரியங்களை மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதின் கடைசி வார்த்தைகள் 2 சாமுவேல் 23 அதிகாரம் முதல் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது தாவீதின் கடைசி வார்த்தைகள், மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசான் குமாரனாகிய தாவீதின் புருஷன் சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. அன்பானவர்களே, தாவீது ராஜா நிறைய காரியங்களை இழந்தான், ஆனால் மனத்தாழ்மையோடு ஜெபித்த போது நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இழந்தவன் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது. முக்கியமாக அவனுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள். ஒரு சில ஆரம்பிக்கிறார்கள், பாதையில் விழுந்து விடுகிறார்கள். ஆரம்பம் நன்றாக இருந்தால் கூட ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு நன்றாக இருக்க வேண்டும். தாவீதின் கடைசி வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க போகிறது? நம்முடைய கடைசி வார்த்தை எப்படி இருக்க போகிறது? என்னென்ன காரியங்களை இழந்திருக்கிறீர்கள்? அத்தனையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே 51 சங்கீதத்துக்கு இடம் கொடுங்கள். தேவனுக்கு முன்பாக திறந்த அளவிலே காணப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த பாவத்துக்குள் இருந்தாலும், அத்தனை ஆண்டுக்கு முன்பாக கொண்டு வந்து மனத்தாழ்மையோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நேசித்து ஒரு சில காரியங்களை இழந்திருந்தால் கூட நித்தியத்தின் அளவிலே நமக்கு ஆண்டு கிருபை செய்வார். ஆண்டவராக இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோல்மையில் இருக்கும். ஆண்டவராக இயேசுவின் கர்த்தத்துவம் தாவீதின் வம்ச வரலாறு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக, இயேசுவின் மூலமாக நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இயேசுவின் பாதத்தில் வந்து நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய கடைசி வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், மிஸ்டர் டேனியல் என்று சொல்லக்கூடியவர், சென்னையில் ஒரு பெரிய ஊழியத்தை ஆரம்பித்தவர். நான் சிறுவனாக இருந்தபொழுது அவருடைய செய்தியை கேட்டிருக்கிறேன். அந்த செய்தி எனக்கு நினைவில்லை. என்னுடைய அப்பா சொல்லுவார், அந்த குறிப்பிட்ட சகோதரன் பிரசங்கம் பண்ணும்போது உள்ளமெல்லாம் ஏக்கமாக இருக்குமாம். அந்த அளவுக்கு வலிமையாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர்.
அவர் மரிக்கும்போது 65 வயதில் மரித்தார். அவர் மரிக்கும்போது சொன்ன வார்த்தையானது, கிரைஸ்ட் இஸ் விக்டர். இயேசு கிறிஸ்து வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவர், அவர் வெற்றி வீரர். அன்பானவர்களே, நம்முடைய கடைசி வார்த்தை எப்படி இருக்க போகிறது? ஒரு சில பாவத்துக்குள் ஜீவித்து எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது பயப்படுகிறார்கள், பேய்கள் வந்து கொண்டு போவதாக நினைக்கிறார்கள், மரணம் என்று வேதனைப்படுகிறார்கள். ஆனால் உங்கள் கடைசி வசனம் எப்படி இருக்க போகிறது? செய்ய வேண்டிய காரியம் என்ன? தரமான தாகங்கள் தேவை, தெய்வீக தாகங்கள் தேவை. இவ்விதமாக இருக்குமானால் எதை இழந்திருந்தாலும் ஆண்டு உங்களுக்கு திரும்ப கிருபையை கொடுப்பார். இருக்கிற அளவிலே உங்களை மீண்டும் கட்ட வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த நாளிலும் கூட உமது வார்த்தைகளை கேட்கும்படி இந்த அன்பானவர்களுக்கு கொடுத்த பெரிய தருணத்திற்காக ஸ்தோத்திரம். என் உள்ளத்துக்குள்ளாக என்ன பாரத்தை கொடுத்தீரோ அதை நான் கொடுத்தாயிற்று. இப்பொழுதும் ஆண்டவரை ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாக ஆழமான தாகத்தை தார், உம்மை தேடும்படியான தாகத்தை தார். பணம் 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 என்று சொல்லி வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம். உம்மை தாகத்தோடு தேடத்தக்கதான கிருபைகளை தார். அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்கான பாரத்தை கட்டளையிடும். உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். உம்மை பிரியப்படுத்த உதவி செய்யும். நாளை வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இழந்து போன யாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். 51 சங்கீதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான இந்த நாளிலும் கூட வசனத்தை கேட்டீர்கள், ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்திருந்தாலும் அந்த இழப்புகளின் மத்தியிலும் தேவையான நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு மீண்டும் கொடுப்பாராக. உங்களுக்கு தேவைகள் இருக்குமானால், ஆலோசனை வேண்டுமானால், நீங்கள் காணக்கூடிய இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னுடைய இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக் மூலமாக கூட தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.